இது சில வழக்கறிஞர்கள் என்னிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி. எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண பிறகு அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் நம்ம அந்த எக்ஸிக்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இதில் வந்து வேறு ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சி இம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அல்லது இன்டர்வியூன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், நிறைய பேர் இதை சாதாரணமாக செய்கிறதில்லை. ஏன்னா சூட்டை ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சூட்டில் வந்து இப்போ ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரு கடையில் பிரச்சனை, அது சூட்டுன்னு சொன்னாக்கா ஓஎஸ்ன்னு சொல்லி சிவில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க, அது தெரியும். அதில் ஒருத்தர் இன்டர்வியூன் பண்ணலாமா? இதில் இன்னொரு கேள்வி வேறு இருக்குது. இது வந்து ஒரு நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படையை வைத்து நான் சொல்கிறேன். இன்டர்வியூன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுமா அல்லது இம்ப்ளீட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்டர்வியூன் பெட்டிஷன் அப்படிங்கிறது கிரிமினல் கேஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, சிவில் கேஸ்லையும் இன்டர்வியூன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், இது தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது இம்ப்ளீடுன்னு சொல்லலாம், இன்டர்வியூன்னு சொல்லலாம், இம்ப்ளீட் பெட்டிஷன் சொல்லலாம், இன்டர்வியூன் பெட்டிஷன் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, சூட்டாக இருந்ததுன்னா ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாங்க, ரெண்டு பேருடையில் பிரச்சனை, இதில் எனக்கும் ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு வீட்டை பற்றிய பிரச்சனைன்னு வச்சுக்குவோம், அந்த வீட்டினுடைய டைட்டிலில் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வர்றாரு அப்படின்னா, இன்னொரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வர்றாருன்னா இன்டர்வியூன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அந்த இன்டர்வியூன் பெட்டிஷனில் அவருக்கு உள்ள டைட்டிலை கொஞ்சம் நிரூபித்து அவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த சூட்டில் உள்ளே வரலாம். அது வந்து ரூல் ஒன்று, சாரி, ஆர்டர் ஒன்று ரூல் 8A உள்ளே வரலாம், தாராளமாக வரலாம். இதுக்கு வந்து சிபிசி ரூல் ஒன்று, சாரி, ஆர்டர் ஒன்று ரூல் 8A தெளிவாக சொல்லுது. அதான், ஆனால் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அதை வந்து சூட் ஆர்டர் ஆகிடுச்சு, அது எக்ஸ்பார்ட்டி ஆர்டராக இருக்கலாம், அல்லது வந்து கண்டெஸ்ட் பண்ணி ஆர்டராக இருக்கலாம், ஆர்டர் ஆகி போச்சு. முக்கியமாக எக்ஸ்பார்ட்டியில் ஆனது தான் இந்த மாதிரி விடுபட்டு போகிறது, அங்கே வந்து இன்டர்வியூனர் வரலை. இப்போ எக்ஸிக்யூஷன் ஆகி வீட்டை ஜப்தி பண்ணுற அளவுக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல எக்ஸிக்யூஷனில் உள்ளே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி நுழையலாமா அப்படின்னு கேள்வி. கண்டிப்பாக நுழையலாம். 2021 சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் படி ஆர்டர் 21 ரூல் 97 ரெட் வித் ரூல் 101 சிபிசி, இதில் ஒருத்தர் உள்ள வந்து நுழையலாம். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். 2021 வந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் உள்ளே நுழையலாம், உள்ளே நுழைஞ்சு உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இது நம்பராக்கப்படணும். இது இன்டர்வியூனர் உள்ளே வர்றதுக்கான தகுதிகள் அவருக்கு இருந்தால் கட்டாயமாக உள்ளே வரலாம். தகுதி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கோர்ட்டில் தெரிவித்தா இது மெயின்டெனபிள் தான், இந்த கேஸை நம்ம ஃபைல் பண்ண முடியுங்கிறத என்னுடைய வழக்கறிஞருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.